வணக்கம். சிவ பெருமானுக்கு உகந்தது பிரதோஷம். அதிலும் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தில் செய்யக்கூடிய வழிபாடு கை மேல் பலன் தரக்கூடியதாகும். மந்தார மலை எனும் மலையை மத்தாகவும் வாசுகி எனும் பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்தார்கள். அப்பொழுது வாசுகி எனும் பாம்பு விஷத்தை கக்கியது. இவ்விஷத்தின் தன்மையினால் உலகம் இருண்டது. தேவர்களோ பயந்து சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தனர். சிவபெருமானோ தன் அருகில் இருந்த சுந்தரரை அனுப்பி விஷத்தை கொண்டு வரச் செய்து அதை உண்டார். அப்பொழுது அருகில் அமர்ந்திருந்த உமையம்மை சிவபெருமான் கழுத்தை பிடித்து விஷம் உள்ளே செல்லாமல் கழுத்திலேயே நிற்குமாறு செய்தார். இதனால் சிவபெருமானின் கழுத்து நீல நிறமாக மாறியது. எனவே அன்றிலிருந்து சிவபெருமான் திருநீல கண்டன் என்று அழைக்கப் பெற்றார். இவ்வாறு தேவர்களையும் உலகத்தையும் காப்பதற்காக ஈசன் ஆலகால விஷத்தை உண்ட அந்த நேரமே பிரதோஷ காலமாக கருதப்படுகிறது. எனவே பிரதோஷ வேளையில் ஆலயம் சென்று இறைவனை வழிபடுவது அவசியம். அப்படி ஆலயம் செல்ல இயலாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே ஈசனை துதித்து வழிபடலாம். பிரதோஷ நேரம் என்பது பாவங்களை போக்கக்கூடிய நேரம் என்று பொருள். ஆகவே இந்நேரத்தில் நம்மால் இயன்ற வில்வ இலையை இறைவனுக்கு கொடுத்தால் பன்மடங்கு நன்மை கிட்டும் என்பதை இந்த பதிவின் வழி அறிந்து கொள்ளலாம். சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான வில்வ இலைகளை இந்நாளில் கோவிலுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். சிலர் வீடுகளில் வில்வ மரம் வளர்ப்பதும் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு வில்வ இலைகளை கோவிலுக்கு தானமாக கொடுக்கும் அளவிற்குண்டான வசதி இருப்பின் இவ்வாறு செய்யலாம். ஏனெனில் சிவ அர்ச்சனையில் வில்வ அர்ச்சனை கோடி புண்ணியம் தரவல்லது. வாய்ப்பு இருப்பின் வில்வ இலைகளை கொண்டு மாலை கட்டி சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் சாற்றி வழிபடுங்கள். ஏழேழு ஜென்மத்து பாவங்களும் விலகும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று பிளவ வருடம் சித்திரை மாதம் 11 நாள், ஆங்கிலம் 24 ஏப்ரல் 2021, சனிக்கிழமை, சுக்லபக்ஷம், வளர்பிறை. இன்று துவாதசி திதி மாலை 4:19 வரை, பின் திரையோதசி திதி. இன்று பூரம் நட்சத்திரம் அதிகாலை 3:01 வரை, பின் உத்திரம் நட்சத்திரம். இன்று சித்த யோகம் அதிகாலை 5:59 வரை, பின் மரண யோகம். சூரிய உதயம் காலை 6. இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, குளிகை காலை 6 முதல் 7:30 வரை, யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை, சூலம் கிழக்கு, சூலம் பரிகாரம் தயிர். இன்றைய சிறப்பு: இன்று சனி பிரதோஷம். இன்று ஸ்ரீ மீனாட்சி திருக்கல்யாணம். இன்றைய சனிக்கிழமையில் ஸ்ரீ அரசமரத்தடி விநாயகர், சனி பகவான், பைரவர், ஆஞ்சநேயர், பெருமாள் ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன்: முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், இன்று வேலை இடங்களில் உங்களுடன் அருகில் அமர்ந்து வேலை செய்பவர்கள் மற்றும் உங்கள் வீட்டின் அருகாமையில் உள்ளவர்களுடன் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கும். தொழில் வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், எதிர்பாராத செலவுகள் வரலாம். பிரச்சனை வருவது போல தெரிந்தால் நீங்கள் முதலில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பேச்சில் கவனம் தேவை. கோபத்தை கட்டுப்படுத்தவும். மூன்றாவதாக மிதுனராசிக்காரர்கள், இன்று மனதில் சிறு பயம் தோன்ற வாய்ப்பு இருக்கிறது. அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்து முடிக்க முடியுமா என்ற சந்தேகமும் உங்கள் மனதில் எழலாம். மற்றவர்களின் வேலையில் இன்று தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள். நான்காவதாக கடகராசிக்காரர்கள், இன்று மனக்கவலை ஏற்படும். இதற்கு காரணம் உங்களின் சொந்த பிரச்சனைகளை எண்ணி அதிகமாக வருத்தப்படுவதாலே. உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை சற்று ஒதுக்கி வைத்து இன்று செயல்பட்டால் உங்கள் மனதிற்கு மன நிம்மதி கிடைக்கும். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள், இன்று உயர்வான நாளாக தெரிகிறது. அரசு மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தேடி வரும். உங்களின் திறனில் இன்று உயர்வு, அதாவது வளர்ச்சி காண்பீர்கள். புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டு உங்கள் திறனை இன்று மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனால் உங்களின் வருமானம் பெருகும். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், இன்று மகிழ்ச்சியான நாள். உங்களுக்கு சாதகமான முடிவுகள் இன்று வரப்போகிறது. குடும்ப பிரச்சனை மற்றும் வேலையிட பிரச்சனைகளுக்கு தீர்வு என இன்று யாவுமே உங்களுக்கு சாதகமே. வழிபாடுகள் செய்து இன்றைய நாளை துவங்குங்கள்.
ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் கடந்த காலத்தை எண்ணி மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தும். அடுத்து என்ன முடிவெடுக்க முடியாதவராக இருப்பீர்கள். இதற்கு காரணம் உங்கள் மனதில் தோன்றும் குழப்பங்களே. மற்றவர்களின் உதவியை நாடுங்கள். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள் தொடங்கும் காரியம் நல்லபடியாகவே செய்து முடிக்கப்படும். நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்கலாம், ஆனால் முழுவதுமாக பின்பற்றாமல் உங்கள் மனதில் தோன்றியதை செய்யுங்கள். ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று வேலையிடத்தில் நல்ல சலுகைகள் காத்திருக்கிறது. இன்று வேலையிடத்தில் உங்களின் வேலை பளு அதிகரித்தாலும் சக ஊழியர்களின் உதவியை நாடினால் உங்களுக்கு அவர்கள் உதவ முன் வருவார்கள். அதேபோல வியாபார ஸ்தலங்களிலும் உங்களுக்கு ஆதரவுகள் இன்று கிடைக்கும். வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள். பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள் வாகன வகையில் ஆதாயம் உண்டு, தனவரவு இருக்கும். இன்று பண விஷயத்தில் கவனம் தேவை. வரவு இருக்கும், அதே போல சேமிப்பையும் சற்று அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்காலத்திற்கு நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்களுக்கு இன்று வரவு உண்டு. கையில் பணம் புரளும் நாளாகவும் இன்று உங்களுக்கு அமைய உள்ளது. உங்கள் வங்கி இருப்பு உயரும். அதே நேரத்தில் ஒரு சில செலவுகளும் ஏற்படும். கவனம் தேவை. சேமிப்பை கடைபிடித்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பன்னிரண்டாவதாக மீனராசிக்காரர்கள் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகளின் வருங்காலம் குறித்து யோசிப்பீர்கள். பிள்ளைகளுக்காக செலவு செய்வீர்கள். முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம். பத்திரங்களை படித்து பார்த்து கையொப்பம் இடுவது மிகவும் அவசியம். சரி வியூவர்ஸ், விமர்சனங்களை காதில் வாங்காதீர்கள். அது நல்லவையோ அல்லது கெட்டவையோ, அவை நமது வாழ்வில் நிம்மதி இல்லாமல் செய்துவிடும். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும். நமது கடமையை நாம் செவ்வனே செய்வோம். தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். யார் வாசம் செய்கிறார்? ஆக இவை வீட்டில் எப்பொழுதும் குறைவில்லாமல் இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் தினந்தோறும் பூஜை அறையில் ஏற்றும் காமாட்சி விளக்காகட்டும் அல்லது குத்து விளக்காகட்டும், இவை இரண்டிலுமே லட்சுமி தேவி வாசம் செய்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையும் மாலை